ஹலோ கைஸ், வெல்கம் ஷாம்காரன். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்கும்போது, தென்னை மரத்தை நம்ம எப்படி சூஸ் பண்ணோம், அதை எப்படி பார்த்து நம்ம வாங்கணும், அண்ட் அதை நடுறதுக்கு மூணு முறை இருக்குது, அந்த மூணு முறை என்ன நான் டெமான்ஸ்ட்ரேஷனோட எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ வாங்க நம்ம வீடியோக்கு போகலாம். உங்கள் வீட்டில் தென்னை மரம் வாங்கி வைக்கிறீங்கன்னா நீங்கள் நிறைய விஷயத்தை நோட்டீஸ் பண்ணணும். ஏன்னா இந்த மரம் வச்சு அடுத்த 50 வருஷத்துக்கு காய்க்க போது நீங்கள் மட்டும் இல்லை, உங்கள் பசங்களே இந்த மரத்துலேருந்து சாப்பிட போகிறாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இருக்கிறதுலே பெஸ்ட்டான மரமாக பார்த்து வைக்கணும். நீங்கள் நர்சரி போனீங்கன்னா அவன் ஸ்டாக் காலி பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கிற மரத்தை உங்கள் கையில் தள்ளி விட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் மரத்தை பார்த்து வாங்க வேண்டிய முதல் விஷயம் மரத்தோட வெடிப்பு. மரம் எந்த அளவுக்கு வெடித்து வளர்ந்துருக்கோ அந்த அளவுக்கு அது வீரியம் அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இந்த மரம் பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள் எந்த அளவுக்கு விரிசல் விட்டு வளர்ந்துருக்குன்னு. இந்த கிராக் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பாதியோடு பிளந்துருக்கு. நீங்கள் நர்சரி போனீங்கன்னா தென்னை மரம் நிறைய வச்சுருப்பாங்க, அதில் சில மரம் மட்டும் கொஞ்சம் மந்தமாக வளர்ந்துருக்கும். ஸோ அந்த மாதிரி மரத்தை நீங்கள் சூஸ் பண்ணி வாங்காதீங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது மரத்தோட டிரான்ஸ்பிளான்டிங் ஏஜ். ஸோ டிரான்ஸ்பிளான்டிங் ஏஜ்னால் மரத்தை எப்போ நீங்கள் பேக்லேருந்து எடுத்து மண்ணில் மாற்றி வைக்கிறீங்களோ அதுதான் டிரான்ஸ்பிளான்டிங் ஏஜ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ மரம் வந்து 7-10 மாதத்துக்குள்ளே இருக்கணும். 7-10 மாதத்துக்குள்ளேன்னு எப்படி தெரியுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் லீஃப் அதாவது முதல் இலை காஞ்சி விழுந்துருக்கும். இதை பார்த்தீங்கன்னாலே தெரியும் முதல் இலை வந்து காஞ்சி விழுந்திருக்கு எல்லா மரத்துலேயும். ஸோ இது வந்து நீங்கள் ஒரு மெச்சூரிட்டி இண்டெக்ஸாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து டிரான்ஸ்பிளான்டிங் ஏஜுக்கு கரெக்டான வயசு. நீங்கள் மரம் வாங்குறீங்கன்னா இந்த 7-10 மாதம் ஏஜ்குள்ளே இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும், மரத்தோட க்ரோத் ரொம்ப விகரஸாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா லீஃப் அண்ட் ஷூட்டோட ஹெல்த்து. மரத்தோட இலை எந்த அளவு நல்லா ஹெல்த்தியாக இருக்கோ அந்த அளவுக்கு மரம் சீக்கிரம் வளரும், நல்லா காய் பிடிக்கும். ஸோ இதில் நீங்கள் முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, ஒவ்வொரு வெயின்ஸும் வந்து நல்லா திக்காக ரிஜிடாக இருக்கணும். நீங்கள் கடையில் விளக்கு மரம் வாங்கும்போது உங்களுக்கு தெரியும் அதோட திக்னஸ் என்னென்னு. ஸோ அதை நீங்கள் ரெஃபரன்ஸாக வச்சு இதை நீங்கள் பார்த்து வாங்கலாம். அடுத்து மரத்தில் வர புது இலை பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக பாயிண்டடாக இருக்கணும். சில மரம் வந்து இலை வந்து பிளண்ட்டாக இருக்கும். ஸோ ஏன் பிளண்ட்டாக இருக்குன்னா அது ஒரு வைரல் அட்டாக். நீங்கள் அந்த நர்சரிலே மரம் வாங்க வேணான்னு சொல்லுவேன். ஏன்னா நிறைய பேருக்கு அந்த வைரல் அட்டாக் இருக்கிறதே தெரியாது, ரொம்ப ரேர் கேசஸில் தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நர்சரியில் நீங்கள் மரமே வாங்கிடாதீங்க. இதே மாதிரி இன்செக்ட் அட்டாக், ஃபங்கல் அட்டாக், வைரல் அட்டாக் நீங்கள் நிறைய நோட்டீஸ் பண்ணி வாங்கணும். மரத்தில் வந்து நுனி மட்டும் காஞ்சிருக்கிறது, அதே மாதிரி சைடு மட்டும் மஞ்சள் அடிச்சிருக்கிறது, அது மாதிரி ஓட்ட ஓட்ட விழுந்திருக்கிறது, இந்த மாதிரி நிறைய இருக்குது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் நீங்கள் நோட்டீஸ் பண்ணாலே போதும், நல்ல மரமாக பார்த்து நீங்கள் வாங்கி வைக்கலாம். ஸோ நம்ம தென்னங்கன்று எப்படி பார்த்து வாங்குறதுன்னு பார்த்தாச்சு. அடுத்து நம்ம தென்னங்கன்று எப்படி நடுறதுன்னு பார்ப்போம். ஸோ அதுக்கு மூணு மெத்தட் இருக்குது. ஸோ முதல் மெத்தட் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம தென்னை மரத்தை இந்த பேக்லேருந்து பிச்சு எடுத்துப்போம். இந்த தென்னை மரத்துக்கு நான் குழி எடுத்துருக்கிற சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, 1 அடி நீளம், 1 அடி அகலம், 1 அடி ஆழம். ஸோ 1 அடி நீளம், 1 அடி அகலம், 1 அடி ஆழம் பொறுத்தவரை நீங்கள் சாண்டி சாயில் அண்ட் லோமி சாயில், அதாவது உங்கள் மண் வந்து களிமண் மாதிரி இல்லாட்டி தண்ணி ஊற்றணும் உடனே உறிஞ்சிக்குதுன்னா இந்த மாதிரி மண்ணுக்கெல்லாம் நீங்கள் 1 அடி நீளம், 1 அடி ஆழம், 1 அடி அகலம் இந்த அளவுக்கு சைஸ் எடுத்தாலே போதும், உங்கள் மரத்துக்கு போதுமானது. ஸோ இந்த பேகை நீங்கள் ரூட் டேமேஜ் ஆகாமல் மரத்துலேருந்து பிச்சு எடுத்துகிட்டு மரத்தை வந்து அந்த குழியோட சென்டரில் வைங்க. மரத்தை குழிக்குள்ளே வச்சதுக்கப்புறம் நம்ம அடியிலே இருக்க வந்து மாட்டு தோலோரம் யூஸ் பண்ண போகிறோம், அதாவது நம்ம ட்ரை கவுடாங் யூஸ் பண்ண போகிறோம். ஏன் நம்ம மாட்டு தோலோரம் யூஸ் பண்ணுறோன்னா, நீங்கள் சாண்டி சாயில் அடி லோமி சாயில் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா க்ளே கண்டென்ட் கம்மியாக இருக்கும். ஸோ க்ளே கண்டென்ட் கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் மேலே ஆர்கானிக் ஆர் இன்ஆர்கானிக் ஃபார்மிங், நீங்கள் கெமிக்கல் போட்டாலும் சரி இயற்கை உரம் போட்டாலும் சரி, மேலே போடுற உரம் நீங்கள் போட்டு தண்ணி ஊற்றின உடனே உடனே கீழே இறங்கிடும், மரத்துக்கு நிற்காது. ஸோ மரத்துக்கு நிற்கிறதுக்காக நம்ம பேஸ் லேயருக்கு வந்து மாட்டு தோலோரம் போடுறோம். மாட்டு தோலோரம் பொறுத்தவரை அதில் கார்பன் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. இந்த கார்பன் கண்டென்ட் வந்து நீங்கள் மேலே போடுற நியூட்ரியன்ஸ் வந்து கீழே பிடிச்சி வச்சுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு பில்டிங் கட்டுறீங்கன்னா கீழே பேஸ்மெண்ட் போடுறீங்க, அதுக்கப்புறம் தான் மேலே பில்டிங்கே எழுப்புறீங்க. அதே மாதிரி இந்த மாட்டு தோலோரம் வந்து பேஸ்மெண்ட் மாதிரி இருக்கும், மேலே வந்து நம்ம போடுற காம்போஸ்ட்டோ இல்லாட்டி எந்த கெமிக்கல் போட்டாலோ கீழே அந்த மாட்டு தோலோரம் வந்து பிடிச்சி வச்சுக்கும். ஸோ எப்போ நீங்கள் மரம் நடும்போது அடி லேயரில் வந்து கார்பன் கண்டென்ட் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் அடுத்த லேயர் நான் போடுறேன், அதில் வந்து காம்போஸ்ட்டும் மாட்டு தோலோரமும் நான் மிக்ஸ் பண்ணி போடுறேன். இந்த மாதிரி லேயர் பை லேயராக போட்டால் மரத்தோட வளர்ச்சி நல்லாயிருக்கும். நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா, மரத்தை வச்சுட்டு ஒன்று குழியில் ஃபுல்லாக உரத்தை தட்டினா நல்லா வளர்க்கும்னு நினைக்கிறாங்க. சில பேர் வந்து ஏண்டா உரம் போடணும்னு சொல்லிட்டு இருக்கிற மண்ணே அப்படியே கொட்டிடுறாங்க. மரம் வளர்கிறதுக்கு குறிப்பிட்ட உரம் வேணும், அது மாதிரி மண்ணும் சரியாக போடணும். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் மேல் மண்ணை அடியில் போட்டேன், அதே மாதிரி அடிமண் எடுத்து நான் மேலே போட்டிகிட்ருக்கேன் பாருங்கள். ஏன்னா மேல் மண்ணில் வந்து சத்து அதிகமாக இருக்கும், அடிமண்ணில் வந்து சத்து கம்மியாக இருக்கும். மரத்தை நட்டு முடித்தோடனே மரத்தை சுற்றி வேணும் மிதிங்க, ஏன்னா மண்ணில் எந்த வித யாப்பாக்கச்சு இருக்கக்கூடாது, இல்லைனா ரூட்ஸ் வந்து ட்ரை அவுட் ஆயிரும். இப்போ நான் மரம் நட்டு முடித்தாச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் கரெக்டாக ஓடு மறையிற அளவுக்கு தான் நான் மரம் நட்டு வச்சுருக்கேன். கழுத்து வரைக்காட்டி மண் ஏற்றக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப கம்மியாகவும் மண் ஏற்றக்கூடாது. கரெக்டாக மண் ஏற்றி வச்சிங்கன்னா மரத்தோட ரூட் க்ரோத் வந்து நல்லாயிருக்கும். இப்போ ரெண்டாவது மெத்தட், நம்ம கோகோ பெயிட் யூஸ் பண்ண போகிறோம். ஏன் நம்ம கோகோ பெயிட் யூஸ் பண்ணுறோன்னா, உங்கள் நிலம் ரொம்ப கட்டியாக களிமண் மாதிரியோ இல்லாட்டி நிறைய பாறை இருந்துச்சுனாலும் இந்த மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதே மாதிரி தான் பிளாஸ்டிக் பேக் ரூட் டேமேஜ் ஆகாமல் எடுத்துகிட்டு பேஸில் இருக்க நம்ம கோகோ பெயிட் யூஸ் பண்ண போகிறோம். நம்ம இங்கே கவுடங் யூஸ் பண்ண போகிறதுல கோகோ பீட் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம மெயின் எய்ம் வந்து சாயில் வந்து லூஸ் ஆக்கணும். ஸோ இனிஷியல் ரூட் க்ரோத் வந்து நல்லா இருந்துச்சுன்னா அடுத்து மரம் அதுவாகவே தன்னால் பிடிச்சி வளர்ந்துடும்.
ஸோ அதுக்காக நம்ம பேஸ் லேயருக்கு வந்து கோகோ பீட் யூஸ் பண்ணுறோம். இன்கேஸ் உங்கள்கிட்ட கோகோ பீட் கிடைக்கலனா நீங்கள் தேங்காய் நார் இல்லாட்டி தேங்காய் மாட்டை கூட யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் மரத்தை குழிக்குள்ள வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மண்வெட்டி இல்லாட்டி வேறு ஏதாவது டியூப் இருந்துச்சுன்னா இந்த மரத்து பக்கத்துலேயே குத்தி வச்சுக்கோங்க. ஸோ குத்தி வச்சுட்டு இதுக்கப்புறம் நம்ம எப்பயும் போல தான் லேயர் பை லேயராக போட்டு மண் நிரப்ப போகிறோம். நிரப்பி முடிச்சதுக்கப்புறம் ஏன் அதை யூஸ் பண்ணுறேங்கிறது சொல்கிறேன். மேலே ஐ பட்டனில் லிங்க் தரேன், அதை செக் பண்ணி பாருங்கள். இது சிஆர்ஐ இல்லாட்டி சிஆர்ஐ மெத்தட்னு வாங்க. உங்கள் நிலம் வந்து களிமண்ணாக இருந்துச்சுன்னா கீழே வந்து தண்ணி சீக்கிரம் இறங்குறதுக்கு ரூட்ஸுக்கு வந்து வாட்டர் அவைலபிலிட்டி அதிகமாக இருக்கணுங்கிறதுக்காகவும் இந்த மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மெத்தடில் நம்ம மாட்டு தொலை உரம் மட்டும் யூஸ் பண்ண போகிறோம். காம்போஸ்ட் யூஸ் பண்ண போகிறதில்ல. ஏன் நம்ம காம்போஸ்ட் யூஸ் பண்ணலனா, ஏன்னா நீங்கள் காம்போஸ்ட் போட்டு மண்ணு மூட்டிங்கன்னா ஆனரோபிக் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ ஆனரோபிக் ப்ராசஸ் பொறுத்தவரை களிமண்ணில் வந்து நெமட்டோட்ஸ் அண்ட் பாக்டீரியா வந்து நிறைய அட்ராக்ட் ஆகும். இதே இது மாட்டு தொலை உரத்துக்கு அந்த மாதிரி ஆகாது. நான் நிறைய இடத்துல ரியாலிட்டியாகவே பார்த்துருக்கேன். மாட்டு தொலை உரம் யூஸ் பண்ணுறதுக்கும் காம்போஸ்ட் யூஸ் பண்ணுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் நிறைய இருக்குது. எந்தெந்த இடத்துல காம்போஸ்ட் யூஸ் பண்ணணுமோ அங்கே மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணணும். நீங்கள் ஆரம்பத்தில் குத்தி வச்சுருந்த மண்வெட்டியோ டியூபையோ எடுத்துருங்க. ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரா மாதிரியே இருக்கும். இதோட ஒர்க்கிங் பிரின்சிபல் சிமிலர் தான். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஸ்ட்ரா மாதிரி ஸ்ட்ரக்சர் வந்து டேரெக்டாக நம்ம அடியில் போட்ட கோகோ பீட் லேயரோட கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ நம்ம மேலே ஊற்றுற தண்ணி வந்து டேரெக்டாக சீக்கிரம் கீழே கிடச்சிரும். நம்ம இதில் கோகோ பீட் தான் நிரப்ப போகிறோம், வேறு எதுவுமே நம்ம போட போகிறதில்ல. இன்கேஸ் உங்கள்கிட்ட கோகோ பீட் கிடைக்கலன்னா நீங்கள் ஆற்று மண் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் களிமண் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நம்ம மேலே ஊற்றுற தண்ணி வந்து ஈஸியாக மரத்தோட அடி வேறு கிடைக்காது. ஸோ அடி வேருக்கு ஈஸியாக கிடைக்கணுங்கிறதுக்காகவும் மரத்தோட க்ரோத் ஃபாஸ்ட்டாக இருக்கணுங்கிறதுக்காகவும் நம்ம இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம மூணாவது மெத்தட் பார்க்க போகிறோம். ஸோ மூணாவது மெத்தட் என்னென்னா, உங்கள் மண்ணில் அதிகமாக ஈரம் இருந்துச்சுன்னு, அதாவது பாருங்கள் எவ்வளோ ஈரம் இருக்குன்னு பாருங்கள், சேர் மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் தென்னங்கனி இந்த மாதிரி நடுங்க. அதாவது கண்ணு வந்து மேலே இருக்கணும், கீழே அடிலேயரில் நீங்கள் மண் போடுறது வந்து ஃபஸ்ட் மெத்தட் மாதிரியே தான், லேயர் பை லேயராக போடுங்க. அண்ட் கண்ணு வந்து மேலே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது என்ன யூஸ்னால், கீழே அடிலேயரில் வந்து தண்ணி கட்டி காற்று போகாட்டியும் மேல் லேயரில் இதுலேருந்து காற்று எடுத்துக்கும், இதுலேருந்து வேர் வெடிச்சு வரும். ஸோ இந்த மேல் லேயர் வேர் தான் உங்களுக்கு காற்று எடுக்கிறதுக்கு, அடிலேயர் வேர் வந்து நியூட்ரன்ஸ் எடுக்கிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி தென்னங்கனி நீங்கள் மூணாவது மெத்தடில் வைங்க. ஸோ அவ்வளோதாங்க, தென்னங்கனி நடுற முறை இது மூணு தான். ஸோ ஃபஸ்ட் மெத்தட் பொறுத்தவரை நீங்கள் சாண்டி சாயில், சில் சாயில், லோமி சாயில் இந்த மாதிரி மட்டுக்கெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் செகண்ட் மெத்தட் பொறுத்தவரை உங்களுக்கு களிமண் இருந்துச்சு அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள், தண்ணி சீக்கிரம் உள்ள இறங்கிடும் அண்ட் வேர் வந்து சீக்கிரம் விடும். அண்ட் தேர்ட் மெத்தட் பொறுத்தவரை உங்கள் மண்ணில் அதிகமாக ஈரம் இருந்துச்சுன்னா, அதாவது சதுப்பு நிலம் அந்த மாதிரி பகுதியெலாம் நீங்கள் இருந்து தென்னை மரம் வளர்க்குறீங்கன்னா அந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணுங்கள். தண்ணி அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த மெத்தட் யூஸ் பண்ணிங்கன்னா தென்னை மரம் நல்லா வளரும். தென்னை மரத்து மேலே யார் உடச்சுடுவாங்க, அதான் காற்று உறிஞ்சிக்கும். அண்ட் அடியில் இருக்கிற ரூல்ஸ் வந்து நியூட்ரன்ஸ் உறிஞ்சிக்கும். இன்கேஸ் அடியில் நிறைய ஈரம் கட்டி காற்று போகாமல் இருந்தால் கூட இந்த மாதிரி மெத்தட் நீங்கள் வச்சிங்கன்னா தென்னை மரம் நல்லா வளரும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி ஆளுங்க கிளிக் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி அடுத்த வாரம் இன்னொரு வீடியோட வரேன். தேங்க்யூ.